Dear 10th standard students, Nanangul Metro Karanagaran. Created problems, public exam la kekkaradhukku nareya vaipu irukudhu. 2 marks la solve by factorization method ketirukanga. First idha quadratic equation ah maathradhukku full la x ala multiply pannunga. Full la x ala multiply panna idhu enna maaruna 3x into x ah maarum minus 8 by x into x ah maarum is equal to 2 into x ah maarum. Idha multiply panninga ungalku 3x square ah maarividum. இது இதுவும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 8 வரும் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் 2x ஆகிடும். இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 ப்ளஸ் 2x இந்த வந்தால் மைனஸ் 2x. இதை ப்ராடக்ட் சம் மெத்தடில் போடணும். சைடில் போயிட்டு ப்ராடக்ட் சம் மெத்தடில் உடைக்கிறது பேர் தான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னாலே ப்ராடக்ட் சம்மில் தான் போடணும். நீங்கள் ப்ராடக்ட் என்றால் கார்னர் மட்டிலே பண்ணணும். 8 3s are 24 சிம்பலோடு மட்டிலே பண்ணணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 3s are 24 சென்டரில் இருக்கிறது தான் சம். சென்டரில் இருக்கிற நம்பர் தான் சம். இதுதான் உங்களுக்கு ப்ராடக்ட் அண்ட் சம். அப்போது 24 - 2 மேலே மைனஸ் வந்துட்டாலே இங்கே வேறு வேறு சிம்பல் தான் வரும். அப்போது மேலே மைனஸ் வந்துட்டாலே வேறு வேறு சிம்பல் தான் எழுதணும். மேலே ப்ளஸ் வந்துட்டால் சேம் சிம்பிள் எழுதுவோம். ஆனால் மேலே மைனஸ் வந்துட்டால் வேறு வேறு சிம்பிள் எழுதணும். வேறு வேறுனா ப்ளஸ் போடணும் இல்லைனா மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு ப்ளஸ் போடணும். கீழே பாருங்கள், கீழே மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டு தான் ப்ளஸ் போடணும். அப்போது மேலே மைனஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்குதான்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸு எப்போதுமே மைனஸு அப்புறம் ப்ளஸ்ஸு. கீழே பார்த்து போடணும். கீழே மைனஸ் இருந்தால் மைனஸ் ப்ளஸ் போடணும். கீழே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் மைனஸ் போடணும். ஆனால் மாற்றி தான் போடணும், ஏன்னா மேலே மைனஸ் வந்திருக்கு. இப்போ 24 சொல்கிற மாதிரி ஒரு டேபிள், 6 4s are 24 ஆமாம் ரைட். இதை பாருங்கள், 6 4s are 24 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 4s are 24 சிக்ஸில் 4 போச்சுன்னா 2 எவன் பெரியவனோ அவன் சிம்பிள். இதுதான் உங்களுக்கு ப்ராடக்ட் சம் மெத்தட். மல்டிப்ளை பண்ணாலும் மேலே செட் ஆகணும், ஆட் பண்ணாலும் கீழே செட் ஆகணும். இந்த மாதிரி பிரிச்சுட்டிங்கன்னா இது ப்ராடக்ட் சம். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் தான் செய்கிறோம். நம்ம ஆக்சுவலாக 9th இது பார்த்துருப்பீங்க. இந்த சம் இருக்குது பாருங்கள், இந்த சம்மை தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பிரிக்க போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் நல்லா பாருங்கள். ஈக்குவல் டு 0 ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா ப்ராடக்ட் சம் முடிச்சிட்டிங்கனாலே முக்காவாசி சம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த கார்னர் அப்படியே இருக்குங்க 3x2. இந்த கார்னர் அப்படியே இறக்குங்க -8 = 0. இந்த கார்னர் அப்படியே இறக்கணும், அந்த கார்னர் அப்படியே இறக்கணும். இவனை எழுதக்கூடாது, இவனுக்கு பதில் இதை தான் எழுதணும். -6x இந்த எக்ஸ் பார்ட் எழுதக்கூடாது, இதை வச்சுக்கிட்டு எக்ஸ் எழுதிக்கணும். -6x + 4x -6x + 4x இங்கே ஏதாவது டேபிள்ஸ் காமனாக இருக்கா பாருங்கள். 3 டேபிள்ஸ் காமன். ஏதாவது எழுத்து காமனாக இருக்கா பாருங்கள். எக்ஸு காமன். இங்கே 3 டேபிள்ஸ் காமன், எக்ஸும் காமன். இப்போ 3 டேபிள்ஸ்லேருந்து 3 எடுத்துட்டீங்க, அப்போ இங்கே எதுவுமே வராது. 2 பீஸ் எக்ஸு, ஆனால் 1 எக்ஸ் எடுத்துட்டீங்க, அப்போ 1 எக்ஸ் போடணும். 2x ஒரு எக்ஸ் எடுத்தாச்சு. மைனஸ் 3 டேபிள்ஸில் 6 எப்போ வரும்? 2 டைம்ஸ் தான் வரும், அதை போடணும். இருந்த எக்ஸையும் எடுத்துட்டீங்க, அதனால் வெறும் எக்ஸ் -2. அப்புறம் இங்கேருந்து எதாவது காமன் இருக்கா பார்க்கணும். எக்ஸ் 2 இடத்துலையும் காமனாக இல்லை, ஆனால் 4 டேபிள்ஸ் காமனாக இருக்குது. 4 டேபிள்ஸை வெளியில் எடுத்துருங்க. 4 டேபிள்ஸை வெளியில் எடுத்துருங்க. அப்போ மீந்தது எக்ஸ் மைனஸ். 4 டேபிள்ஸில் 8 எப்போ வரும்னு சொல்லி பாருங்கள். 4 டேபிள்ஸில் 8 வந்து 2 டைம்ஸ் வரும், =0. இப்போ இந்த சம்முக்கே ஏதாவது காமன் தெரியும் பாருங்கள். இந்த சம்மு ஃபுல்லாக பாருங்களேன், எக்ஸ் மைனஸ் 2 ரெண்டு இடத்துலையும் இருக்கும், அதை வெளியில் எடுத்துருங்க. மீந்தது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். மீந்தது யார்? இவனும் இவனும் மீந்து போயிருப்பான், அவனை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு =0. இப்போ இந்த சம் ரெண்டாக பிரியும். x - 2 = 0 ஆர் 3x + 4 = 0. x = -2 அந்தாண்ட போச்சுன்னா +2, இது ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி 3x = +4 அந்தாண்ட போச்சுன்னா -4. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் டிவிஷனில் எடுத்துன்னு போனோம், -4/3 மல்டிப்ளிகேஷன் இருந்தால் டிவிஷனில் போயிடும். இது ஒரு ஆன்சர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சால்வ்னு கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் சொல்யூஷன் ஆஃப் திஸ் சம், இந்த சம்முடைய ஆன்சர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டபுள் ஆன்சர். ஒன்று வந்து -4/3, இன்னொரு ஆன்சர் வந்து 2. தீஸ் 2 ஆர் தி ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சொல்யூஷன் இஸ் -4/3 and 2. தேங்க்யூ.